ஹாய் மக்களே, மேனர்ஸ் பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ ஸ்பெஷலாக நிறைய அறவேக்காடுகள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த அறவேக்காட்டில் வந்துடக்கூடாது, அதுக்காக அந்த வீடியோ. என் தம்பி ஜின்னா அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதில் நிறைய நம்மளோட இதையும் கலவை பண்ணி ஒரு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். நம்ம வந்து ஆட்டிடியூட், அட்ராக்டிவ் பர்சனாக எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து அட்வான்ஸ் மாடல். இது அட்லீஸ்ட் பேசிக், எல்லாருக்கும் இந்த விஷயம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த மாடல். ஸோ நம்ம அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், 20 பாயிண்ட் பார்ப்போம். அவ்வளோ நேரம் டைம் இருக்கா? பெரிய புத்திசாலின்னு பார்க்காதீங்க, சூப்பர் மேனெல்லாம் தெரியும்னு பார்க்காதீங்க. ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 20 பாயிண்ட் பார்ப்போம். நம்பர் ஒன் பாயிண்ட் வந்து, யாருக்காவது ஒரு தடவை கால் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப கால் பண்ணாதீங்க. சரி, மிஸ் ஆகிட்டு தப்பாயிட்டுனா கூட ஒரு கால், கொஞ்சம் டைம் விட்டு ஒரு கால். இந்த ரெண்டு காலுக்கும் ரிப்ளை பண்ணனா மானங்கட்ட பொழைப்பு மாதிரி திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அவன் நம்மளை மனுஷனாக கூட மதிக்கலை, அவனுக்கு ஓயாமல் நான் 50 கால் பண்ணேன் தெரியுமா, 70 மிஸ் கால் இருந்துச்சு தெரியுமா. நம்ம முட்டாதானதை காட்டும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேலே யாருக்கும் கால் பண்ணாதீங்க. கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மெசேஜ் அனுப்புது, அது வைக்கிறது. ஃபாலோஅப் கதை வேறு, நான் ஜென்ரலாக பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? ஒரு யார்கிட்டயாவது ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா உடனே கொடுத்துருங்க. நம்ம இது நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸ்பெஷலாக வந்து கடன் வாங்கினா கொடுத்துருங்க. கடன் அன்பை முறிக்கும்னு சும்மா சொல்லியிருக்கான். ஏன்னா வாங்கிட்டு போடா அப்படின்னு, அது பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் எவ்வளோ அலைய வேண்டி இருக்குமாப்பில் இப்போ பணம் வாங்குறதுக்கு. அதெல்லாம் கவலைப்படாத, வாங்கினதுக்கப்புறம் அவன் அலைவாம்ல அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காதிங்க. வெறும் கடன் மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லை, கைமாத்துருவா இல்லை, ஒரு கொடை வாங்கினாலும் சரி, ஒரு பெண் வாங்கினாலும் சரி, ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கினாலும் சரி, ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சுத்தியில் வாங்கிட்டு வந்தீங்க, ஒரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே ஒன்று கொடுங்க. மக்கள் பயங்கர சுயநலவாதிகள். தனக்கு மட்டும் என்ன வேணும்னு பார்ப்பான், செய்வான், அந்த அளவுக்கு குப்பையில் போட்டுருவான். எவன் நாசமாக போனால் என்ன, அவன் அன்னைக்கு கொடுத்து உதவுனா இன்னைக்கு எப்படி போயிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காதிங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான, உங்கள் 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 உங்களை பற்றி ஒரு நார்ன போயவன், மோசமானவன் அப்படின்னு நம்மளை லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ அது பண்ணாதீங்க. மூணாவது பாயிண்ட் வந்து, எங்கேயாவது ஹோட்டல் கிட்டல் போனீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஃபுட் ஆர்டர் பண்ணாதீங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஒருத்தர் பார்ட்டி கூப்பிட்டு போயிருக்காரு, சாப்பாடு கூப்பிட்டு போயிருக்காரு, அவன்கிட்ட போய் இன்றைக்கி இவனை காலி பண்ண முட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதுலே பெரிய லிஸ்ட் என்னதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது. கொஞ்சம் ஜாடமாடையாக கேட்டுக்கிட்டணும், அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, இவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னு. சில லூசு பயில் வருப்பானோ, எல்லோரும் சாதாரணமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அவன் மட்டும் இருக்கிறதுலே வித்தியாசமானதும் அல்லது ரொம்ப காஸ்ட்லியான பொருளை ஆர்டர் பண்ணி எல்லோரையும் ஒரு மாதிரி எம்பாரஸ் பண்ணி விட்ருவான். அட பாவி, இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. நான் ட்ரெயினர்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி, நான் ரிலையன்ஸில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கும் போது நினைக்கேன். அப்போ எல்லோரும் ட்ரைனிங் முடிஞ்சு எல்லா ட்ரெயினர்ஸும் பார்ட்டினாங்க. போனான்னா அது வந்து வெட் பார்ட்டி. வெட் பார்ட்டினா என்ன, எல்லாம் உண்டு. சரின்னு எல்லோரும் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லோரும் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பீர் பீர் அப்படிலாம் குடித்தாச்சு. பொண்ணுங்களும் உண்டு. அதில் ஒரு பொண்ணு டக்கில ஷார்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு, யாருக்கு தெரியுது தெரியல, அது இவ்வளோக்கான சொன்ன கிளாஸில் அப்படி கப்புன்னு குடிப்பாங்க. குடிச்சிட்டு இந்த லிம்பு ஏதோ குடிப்பாங்க. நான் குடிக்கல, எனக்கு தெரியாது குடிச்சிருக்கேனா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 7 டக்கில ஷார்ட்ஸ் அந்த பிள்ளை குடிச்சிச்சு. ஒரு டக்கில ஷார்ட்டோட ரேட்டு 450 ரூபா. அது இன்னும் இந்தா நான் குடிப்பேன் பாரு, நான் குடிப்பேன் பாருன்னு சொல்லி 7 டக்கில் ஷர்ட் குடிச்சு கிடைச்சிட்டு என்னாச்சு, 6000 7000 அதுக்கே பில்லாகி, எவ்வளோ 4000 அதுக்கே பில்லாகி போச்சு. 7 8 கிட்டே குடிச்சுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் கூட இருந்த 4 5 பேர் இன்னும் 2 3 பேர் குடித்தாங்க. 2 3 பொண்ணுங்க, 2 பசங்கள்லாம் பில்லு எகிரிட்டு. அப்புறம் என்ன பில்லு வந்தாலும் எல்லோரும் டிவைட் பண்ணி கொடுப்போமா, எல்லாத்துக்கும் மன கஷ்டமாகி போச்சு. இன்று இப்படி குடிச்சு நம்மளை தெருவில் இழுத்து விட்டாலே அப்படின்னு. பசங்க குடித்தாலும் பொருள், பொண்ணு இழுத்து இழுத்து விட்டாலேன்னு கஷ்டம். அதுக்கப்புறம் காணாததுக்கு அந்த பிள்ளைய வந்துட்டு, நான் கல்யாணில் இருக்கேன், நாங்கள் எல்லோரும் வாஷின்னு ஒரு இடம்,
பாம்பேயில் நியூ மும்பையில் இருக்குது. அங்கேருந்து அங்கே தான் நைட்டில் பார்ட்டி பண்ணிட்டு 10 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வரோம். அப்போ யார் கொண்டு விடுவானா, 11 மணி 12 மணி ஆகிட்டு. இவன் நானும் கல்யாணில் இருக்கேன், அந்த பிள்ளையும் கல்யாணில் இருக்கு. அப்போ சுரேஷ் என்னையை ட்ராப் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு, பைக்கு அப்போ கார் கிடையாது, சரின்னு பைக்கில் ஏறி கற்று அவ சொல்ல, ஏய் நான் தண்ணி அடிச்சுட்டு என்கிட்ட தப்பாக நடக்க மாட்டேன் அப்படின்னா. ஆமாம் ஜாமி, உன்கிட்ட தப்பாக நடந்தால் நீ உட்காருமா, உன்னை கொண்டு வீட்டில் விடுதான் அப்படின்னு. சரின்ட்டு அது என் பின்னாடி உட்காந்துருந்து, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கோம் நைட்டில். 10:30 11 மணிக்கு அப்புறம் ட்ரைவ் பண்ணி அவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த பின்னாடி இந்த பிள்ளை என் பின்னாடி இருக்குன்னா இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி உட்காந்துருந்துச்சு பைக்கில், தோளில் கை வச்சிருந்துச்சு, ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி 7 டக்கில ஷாட் அடிச்சுட்டு அவ்வளோ தண்ணி அடித்ததுக்கப்புறம் அப்படி கம்பே உட்காந்து வருது. இதில் நான் வேறு ஓட்டிட்டு வரேன், நான் சொன்னேன் நான் ட்ரைவ் பண்ணுறேன் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு. ஏதோ கொஞ்சோண்டு குடித்தேன் நான், பீர் ஏதோ குடித்தேன் கொஞ்சோண்டு அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் பொதுவாக எனக்கு இதிலலாம் பண்ண மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குன்னு வைக்கணும் அப்படின்னால போவேன். அதுக்கப்புறம் நான் 30 கிலோமீட்டர் நைட்டில் 11 மணிக்கு ட்ரைவ் பண்ணி வந்துருக்கேன் பாருங்கள். வந்துட்டேன் வீட்டுக்கு, வந்தால் அவரோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன லட்சத்தில் குடும்பம் நடக்கு பார்த்தீங்களா, அங்கே பாம்பேயில் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லையா. ஒய்ஃப் கல்யாணம் முடிக்க ஒரு பொண்ணு மேலே ஒரு எவ்வளோ நம்பிக்கை. என் கல்யாணம் முடிக்க பொண்ணு வந்து 11:30 மணிக்கு குடிச்சிட்டு அவள் வருவாள், ஒரு பையன் வந்து என்னையை ட்ராப் பண்ண போகிறான் அப்படின்னு அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வந்தோடனே ஹாய் ஓகே நல்லா இருக்கியா, ஆ சரி, நான் அவர் அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார், அவ்வளோ வீட்டுக்கு கொண்டு சேர்த்துச்சு அப்படியே. ஸோ எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போனோம் சாப்பிட போனோன்னா போட்டு நொறுக்கிடக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நம்ம பில் வரும், எல்லோரும் பார்த்து பண்ணணும். ஏன்னா எல்லாராலையும் பணம் கொடுக்க முடியாது, அல்லது யார் பார்ட்டி கூப்பிட்ருக்காங்களோ அவங்க எப்படிப்பட்ட இது யோசித்து பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. சரியா, தண்டவாளம் எல்லாம் மண்டவாளத்துலேயாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் கதைக்கு வரும். கொஷின் கேட்குறது, என்ன மாதிரி கொஷின் கேட்குறது, கொஷின் கேட்குறது வந்துட்டு நீங்கள் மோசமான கொஷின் கேட்காதீங்க. மோசமான கொஷின்னா என்ன தெரியுமா, யாரையை பார்த்து அப்புறம் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கான்னா அம்மா இரு அம்மா அப்பா நான் என் தம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் முடியலன்னு அர்த்தம். நான் என் குழந்த ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா ஏதோ தகராறு ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு அர்த்தம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு டீசெண்டாக புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு நான் எங்கள் அப்பா நாங்கள் மூணு பேர் தான், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையா அப்படின்னு அறவேக்காடு மாதிரி கேட்கக்கூடாது. நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், குழந்தை கிடையாது. அப்போ அறவேக்காடு, அறவேக்காடுன்னு எதுக்கு சொல்லுவோம் தெரியுமா, அறவேக்காடுனா நீங்கள்லாம் சுடுகாடு போயிருக்கீங்களான்னு தெரில. அங்கே மனுஷனை வச்சு எரிச்சிட்டானா, எரிச்சதுக்கப்புறம் பாதியில் டொப்புன்னு எந்திரிச்சு நிற்கும், அது திரும்ப மட்டையெல்லாம் அடித்து அடித்து போடு, அந்த எலும்பெல்லாம் அடித்து உடச்சி திரும்ப எரிப்பாங்க. நான் அசிங்கம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் நம்மள்கிட்ட நிறைய பேர் அவன் அறவேக்காடு இருந்து நம்ம எல்லாத்தையும் சாகடிச்சிட்ருப்பான். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், மன கோணாமல் எப்படி பேசணும் தெரியாமல் அவன் பாதி செத்த போனமாக நம்மளை போனமாக்கிட்டு இருப்பான். இதை தாங்க முடியாத நிறைய பேர் அவன் போனமாக அழைவாங்க. இப்படி கேட்டுட்டானே, இப்படி கேட்டுட்டானே, இப்படி பேசிட்டானே, ஊர் உலகத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டு இவன் அந்த அறவேக்காடு கூட இந்த அறவேக்காடும் சேர்ந்துக்கிடும். போடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பக்கத்தும் இல்லை. அல்லது இந்த மாதிரி கேன புயல் உள்ள கூட்டத்திலலாம் இருக்காதிங்க. இந்த மாதிரி லூசு பிடிச்ச கூட்டத்தெல்லாம் அப்படின்னு கேட்டு போயிருங்க. அல்லது நீங்கள் உங்களை இரும்பும் மனுஷனாக இரும்பும் மனுஷனாக மாற்றிக்காங்க, இவங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெஷலாக போய்ட்டு என்ன சார் கல்யாணம் ஆகிடுச்சா, இது வடகை விடா சொந்த விடா அப்படின்னு கேட்குது. அதாவது அது கேட்காதீங்க. அப்போ ஓ துட்டு இல்லாத பல நீ தெருவில் தான் நிற்கியா அப்படின்னு அர்த்தம். அதுவும் காணாதுன்னு இன்னும் கார் இல்லை அவங்ககிட்ட, பைக்கில் வந்து போகிறீங்களா அவங்ககிட்ட, கார் என்ன இருக்கவங்ககிட்ட வெஹிக்கிள் கேட்காதீங்க. அவர் பாவம் கார் வாங்க முடியுமா, அவர்கிட்ட போய்ட்டு கார் போய். அதே மாதிரி சில பணக்காரங்கிட்ட போய்ட்டு கஷ்டப்படுவாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு உங்கள் பணக்காரத்தனத்தை பற்றி பேசாதீங்க. சிலவங்ககிட்ட குழந்த இருக்காது, அவங்ககிட்ட போய்ட்டு உங்கள் என் குழந்தை இப்படி பண்ணும், என் குழந்தை அப்படி பண்ணும், என் குழந்தை இப்படி பண்ணுன்னு பேசாதீங்க. சிலவங்க கல்யாணம் முடியாமல் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு ஹஸ்பண்ட் இப்படி, என் ஹஸ்பண்ட் என்னை அப்படி பார்த்துக்கிடுவாரு, நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி, நாங்கள் லவ் அப்படி அப்படின்னு இந்த கதையை விடாதீங்க. இது சாதாரணமாக தெரியும், ஆனால் சார் அறவேக்காடுகளுக்கு இது கூட தெரியாது.
என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரியாது. சிலவங்க டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க, புருஷனை விட்டு தனியாக இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் போயிட்டு உங்கள் ரொமான்ஸ் கதையும் உங்களோட பிரச்சனையை பற்றி பேசாதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு எங்கேயாவது யார்ட்டையும் பேசும்போது இந்த மாதிரி கண்ணாடிலாம் போட்டுட்டு, நான் எத்தனாவது விஷயம் பார்த்தோம் நம்ம, அஞ்சாவது விஷயம் பார்ப்போம். என்ன கண்ணாடி கதைக்கு நான் அப்புறம் வரேன். கண்ணாடினா என்ன, கூலிங் கிளாஸ் போட்டு பேசக்கூடாது. நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டு பேசுனீங்க அப்படின்னா நம்ம கண் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு அவன்லாம் அந்த ஆக்டரு லட்ச லட்சமாக சம்பாதிக்கான் தெரியுமா, அவன் திமிரு தனத்தில் அவனை பற்றி காட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்டைலாக காட்டுறதுக்கு பேசுவான். இன்னொருத்த வந்து அவன் பேசும்போது கண் எங்கே போகுதுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேசுவான். ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அதுவும் கருப்பு கண்ணாடி போட்டு பேசுகிறது அநாகரிகம், அடாவடித்தனம், திமிருத்தனம். ஓகே, பெல் அடிக்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கண்ணாடி போட்டுட்டு யார் கூடயும் பேச விட டப்புன்னு கண்ணாடி கலத்தணும், சரியா? ஒரு விஷயம். அது மாதிரி எங்கேயாவது நீங்கள் ஆறாவது விஷயம் பார்ப்போம், எங்கேயாவது ஹோட்டல் போகிறீங்க, டோர் இருக்குது, கதவை திறந்து விடணும், கதவை மூடணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏத்தால் உள்ளவங்க வந்தாங்கன்னா யாராக இருக்கட்டும், உங்கள் பப்ளிக்கில் யாராக இருக்கட்டும், நீங்கள் கதை திறந்து விட்டீங்கன்னா நேரம் அங்கே மூஞ்சில் போய் அடிக்கும். சில அறிவை கெட்ட ஜென்மங்கள் இப்படி பாடும், திறந்துட்டு பின்னாடி ஆள் வருதான்னு பார்க்கணும், வரலன்னா விடணும், இல்லைன்னா பிடிச்சி வச்சுக்கணும், அவங்க வரட்டும். அவங்க வரும்போது தேங்க்யூ சொல்லுவாங்க. என் கம்பெனியோட சிஓஓ மக்கரன் சார், அவர் எப்பவும் அந்த அது இங்கே எங்கள் கம்பெனிக்கு ஹெட். அவர் எப்போது கதை திறந்துட்டு போனார் அப்படின்னா பின்னாடி ஆளுக்கள் வந்தால் அங்கே போய் நின்றுட்டு கதவை பிடிச்சி வச்சுருப்பார். வர்ற ஆட்கள் எல்லோரும் போகிற வரைக்கும் ஒரு சிஓஓ கதவை பிடிச்சி வச்சுருப்பாரு, எல்லோரும் போவாங்க. ஹலோ சார், எல்லாருக்கும் நெளிஞ்சு கிழிஞ்சு கூச்சமாயிரும், என்ன இப்படி இருக்கார் இவர் அப்படின்னு. அவர் கதவை திறந்து நின்றுட்டுருக்காரு, நாங்கள் எல்லோரும் வந்துட்டுருக்கோம் அப்படி வாட்ச்மேன் மாதிரி. சார் 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 தேங்க்யூ தேங்க்யூ அடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் அவர் கதவு விட்டு போவார். இதை தெரிஞ்சு நிறைய பேர் உள்ளே இருந்துக்கிடுவான், ஐயா அவர் கதவை பிடிச்சிட்ருக்கார் வெளியே போகிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் சரி, லிஃப்ட்லேயும் சரி, லிஃப்ட்டில் உள்ளே போயிட்டீங்க டக்குன்னு ரெண்டு பேர் வராங்கன்னா லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணுவீங்க, ஒரு கை வச்சு வாங்க, யாராக இருக்கட்டும் நாசமாக போகிறான் அவன் பிற வரான் விடு அப்படின்லாம் போகக்கூடாது. அந்த மாதிரி விஷயம், லிஃப்ட்டு உள்ளேயும் ஒரு மேனஸ் இருக்குது, எப்படி நிற்கணும் அப்படின்னு. லிஃப்ட்டு உள்ளே போனோடனே எல்லாருமே கதவை நோக்கி நிற்கணும். ஓகே, அதுதான் மேனர். அந்த கம்பி இருக்கும்ல, அதை என்ன சொல்லுவாங்க, ஜாலி இருக்குல்ல, அதை நோக்கி நிற்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் ஏத்தலை ஒருத்தர் இப்படி நிற்பான், அவன் மூஞ்சிக்கு பேர் இப்படி நிற்குது, அதுவும் ஸ்பெஷலாக ஒரு பொண்ணு நின்றுட்டு தானே பொண்ணு மூஞ்சி பார்த்து இப்படி நிற்குது, அப்படிலாம் நிற்கக்கூடாது. லிஃப்ட்டு உள்ளே போனோடனே எல்லாருமே திரும்பி நேராக கதவை நோக்கி நிற்கணும். இதுதான் லிஃப்டில் உள்ள மேனர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய மேனர்ஸ் இருக்குது, பட் இந்த மேனர்ஸ் மட்டுமே படித்தாங்க போதும். ஸோ அந்த கதவை திறந்து விடுது. அதே மாதிரி லேடிஸ் யாரும் வந்து உட்காந்தாங்கன்னா உட்காரதுக்கு சேர் இழுத்து விட்டு அவங்களை உட்கார வைக்கிறது, இது ஒரு நல்ல ஜென்டில்மேன் கலகு. அதுவும் ஜென்ரலாக வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வைக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா வெயிட்டர்லாம் அந்த சீஃப் அவங்களாம் எல்லோரும் போய் சேரில் உட்காரும்போது எல்லாரோட சேரை பின்னாடி இழுத்து அவங்கள உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே தள்ளி உட்கார வைப்பாங்க. இந்த சேரை இழுத்து உட்கார, ஏன்னா பொதுவாக பெரிய பெரிய ஹோட்டலில் சேர்லாம் ரொம்ப பெரிய பெரிய ரொம்ப வெயிட்டேஜ் சேராக இருக்கும். நம்ம டீ கடையில் ஸ்டீலில் சேர் கிடக்கும், டுபுக்குன்னு இழுத்து டுபுக்கு இருக்கும், அப்படி இருக்காது, அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணலாம், ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு டீசெண்டாக இருக்கிறதுக்காக வளருவோம். நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு பழக்கங்கள்லாம் வளரும்போது நம்மளோட வளர்ச்சி கூடும். அதுவும் ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு எங்கேயாவது பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எதாவது பாயிண்ட் பார்க்குறோம். இப்போ எட்டாவது பாயிண்ட் பார்ப்போம் இல்லையா, எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு தடவை பே பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பே பண்ணுங்கள். ஒருத்தன் கங்கணம் கட்டிட்டு அலைவான், எப்பவும் பயசம் எடுக்கவே மாட்டான், அது எவன் உங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருப்பான், எல்லா இடத்துலையும் திங்கிறதுக்கு வரும், அவன் ஒரு நாளும் திங்கிறதுக்கு கூட மாட்டான். அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் போகாதீங்க. நீங்கள் இப்போ இனியெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழைய கூட்டெல்லாம் கூட்டு போனால் நிறைய பேருக்கு தெரியாது, நான் எப்போது பார்ட்டியில் கூட நான் ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் எவனுக்குமே சொல்ல மாட்டேன், ஒன்று நமக்கு பிடிக்காது, நான் உடனே தினமும் சாயங்காலம் சாயங்காலம் எங்கேயாவது உட்காரத்து கூப்பிட்டு போயிடுவோம், அல்லது அது பாட்டி இது பாட்டிம்மா சுரேஷா அவன் குடிக்க மாட்டான்ப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் வச்சு நம்மளை கூட்டத்துலேருந்து வெளியே வந்துடும். நமக்கு பிடிக்காது, வீட்டில் ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்தா நல்ல சமையல் பண்ணி நம்ம குழந்தைங்க ஃபேமிலி அம்மா அப்பா எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம்.
அதை விட்டுட்டு எங்கேயாவது பாரில் போய் உட்காந்து தண்ணி அடித்தா 500 அப்படி தான் கொடுத்து வருவான். வெளியே பிச்சை எடுப்பான், அங்கே 500 கொடுப்பான். ஸோ எப்படி நீங்கள் செலவழிக்கணும், ஒருத்தன் செலவழித்தா நீங்கள் செலவழிக்கணும், ஓகே? இல்லைனா அந்த மாதிரி கூட்டத்துக்கே போகாதீங்க. வெறும் ஓசியில் திங்கிற கூட்டம்னு மட்டும் அலையாதீங்க. இப்போ நிறைய பேர் நான் மதத்தை சொல்ல வரும்ல, அந்த ஆட்கள்லாம் எங்கே போனாலும் சரி ஓசியில் திங்க அலைவாங்க. அது பழக்கமாயிரும். எனக்கு எனக்கு சோறு போடுறதாண்ட அவங்க வேலை அப்படின்னு. அதுலேயும் பெஸ்ட் சோறாக போடணும், மட்டன் பீஸாக போடணும், சிக்கனில் லெக் பீஸாக போடணும், அந்த மாதிரிலாம். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் யாருக்கு ஒவ்வொரு பிடிப்பு பிடிக்காதது இருக்கும், அதை அப்படி வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து மோதியை பற்றி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக இருப்பார், மோதினா உயிராக இருப்பார். இன்னொருத்தவங்க அவரை காங்கணம் கட்டி அலைவாங்க, எப்படா இந்தியாவில் உள்ள அவ்வளோ பேர் முட்டா பயல் ஆனாலும் இவருக்கு ஓட்ட போட்டாங்க, காணாதுன்னு ரெண்டாவது தானே ஓட்ட போட்டாங்க, சரி ஓட்ட போட்டால் அவர் ஏமாற்றி வந்துட்டார், இவிஎம் மிஷின்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு 10 பேர் நல்லவங்க, புத்திசாலிங்க, இன்ட்ரெஸ்டிங்கு, ஆனால் இந்தியாவில் உள்ள அவ்வளோ பேர் முட்டா பயல், உலகத்தில் எல்லோரும் முட்டா பயல் அப்படின்னு நம்ம நினப்பில் இருப்போம். ஆனால் நம்ம அந்த 10 பேரில் இருக்கோமா 90 பேரில் இருக்கோமா நமக்கு தெரியாது, எது சரி எது தப்புன்னு தெரியாது. நம்மளோட கலீக்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அல்லது ஒரு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை மதிங்க. உங்களுக்கு 6 தெரியுது, அவங்களுக்கு 9 தெரியும், ரெண்டு வேறு வேறு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது தான் ஒரு நல்ல தன்மை. ஸோ ஸ்பெஷலாக வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக என்ன சொல்லாங்க, இருங்க, அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொடுங்க, அந்த மாதிரி இருங்க. ரெண்டாவது, யாராவது எதாவது பேசும்போது இன்ட்ரெக்ட் பண்ணாதீங்க. நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், ஒரு ஆள் ஏதாவது பேசும்போது ஊடல பெரிய பெரிய லீடர்கிட்ட அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன், நான் பேசி விடுறது கிடையாது. ஏய் நான் எப்படி அதை சொன்னால் அப்படி இதை செய்ய, முதல்ல நான் சொல்லுறது செய்யணும், கூப்பிட்டதுக்கு போட்டு போயிடுறாங்க, அந்த கதைக்கு ஆகாது. ஸோ பேசும்போது இன்ட்ரெஸ்ட் பண்ணாது, இன்டரப்ட் பண்ணாதீங்க அந்த விஷயம். அதுக்கப்புறம் தனியாக பேசுங்க, தனியாக எப்போ பேசுங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், எது தப்பு நடந்து போச்சுன்னா தனியாக பேசுங்க. மக்கள் கூட இருக்கும்போது பாராட்டுங்க. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும், இதை நான் இவ்வளோ டீட்டெயிலில் சொல்லணும்னு தேவையில்லை. அதே மாதிரி எப்போவுமே தேங்க்யூ சொல்லுங்கள். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். ஒருத்தர் தண்ணி கொண்டு கொடுத்தா தேங்க்யூ சொல்லுங்கள். கதவு திறந்து கொடுத்தா தேங்க்யூ சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். வெளியூரில் ஆளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ஒய்ஃப்க்கு, மகளுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். வீட்டில் உள்ளவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகம் தண்ணி கொட்டோனா ஆ குடிச்சிட்டு அந்த தூக்கி வச்சுட்டு. ஒருத்தன் எனக்கு எங்கேயோ லாத்தூரில் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கும்போது ஷூ பாலிசி நான் பண்ணிட்டு வந்தேன், ஏன் பேக்கில் ஃபுல் பேக் கணக்கு கொண்டு போவேன், எதுவுமே வெளியே தேவை தேட மாட்டேன். நான் டூர் போகும்போது எல்லா ஒருத்தன் அங்கே உட்காந்து ஷூ பாலிசி நான் பண்ணிட்டு இருந்தேன், ஓ எனக்கு கொஞ்சம் தாயம் அப்படின்னா, சரி இந்த அப்படி நான் ஷூ பாலிஷ் பண்ணி கொடுத்தேன், அந்த ப்ரெஷ்ஷை கொண்டு போனான், அவன் அங்கே ஷூ பாலிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இல்லை அப்படின்னு அங்கே வந்து வீசு தான் என் மூஞ்சில். நான் டபக்குன்னு பிடிச்சிட்டு என்னடா இவன் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி இருக்க பசங்க வந்து நீங்கள் அடுத்தவங்கள மதிப்பு குறைச்சலாம் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க மதிப்பு குறைய நடக்கலை, உன் மதிப்பு நீ என்னன்னு காட்டுத, நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்க, நீ என்ன மாதிரி பழக்கம் உள்ளவன் அதை காட்டுத நீ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்காதிங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணோம், அவனுக்கு என்னடா மதிப்பு அப்படிமா, உனக்கு அறிவுகள், நீ அந்த அப்படியேப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன், அப்படியேப்பட்ட பழக்க வழக்கம் இல்லாதவன், நீ அறிவு இல்லாதவன் தான் அர்த்தம். நீ அடுத்தவனுக்கு மதிப்பு கொடுக்கியா மதிப்பு கொடுக்கலையா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த விஷயத்த ரொம்ப கவனமாக பாருங்கள். அது ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்க, அது அதில் எதுவும் பிரச்சனை வர பாருங்கள். ஓகே, ஸோ அது பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம், யார்கிட்டயாவது அது எங்கேயாவது பேசும்போது ஹெல்த்தை பற்றி பேசு, ஹெல்த்தை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா என்ன பண்ணும், நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. என்னடா இவர் இப்படி சொல்லுதாரு, சோம்பலானா ஒரு ஆளை பற்றி கேட்க வேண்டாமா, கேளுங்க. ஒருத்தர் சோம்பலானா அப்படியா எல்லாம் ஓகே தானே கரெக்டு தானே அப்படி கேளுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு மூளை மூலமாக இருக்கும், எனக்கு மூளை வேதி இருக்கிற இடத்துல கட்டி இதெல்லாம் மட்டும் சொல்லுவார் அவர். சும்மா ஏன் போட்டு ஒருத்தரை பிரச்சனை கொண்டு போனாதீங்க, டீசெண்டாக கேளுங்க. சோம்பலியா
என்னாச்சு, ஓகே தானே, உடம்புக்கு நல்லா இருக்குல்ல அப்படி. ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார்னா எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைடா, நீ நல்ல வேலை டீசெண்டாக கேட்டேன்னு சொல்லி அர்த்தம். அவர் உடம்புக்கு நல்லா இருக்கா அப்படின்னா என்னாச்சு என்ன பிரச்சனை உடம்புல, எங்கே பிரச்சனை அப்படின்னா என் கட்டி இங்கே இருக்குது அங்கே இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லணும் அவனுக்கு. அவரை பற்றி அக்கறை கேட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கலா, ஹோப் நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டீசெண்டாக மேலே கூட பேசுங்க. பேசுகிறது அப்படி பேசுங்க, அவர் சொல்லணும்னா சொல்லட்டும் சொல்ல வேண்டாம்னா இருக்கட்டும், ஓகே அப்படி பண்ணுங்கள். 13வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம யார்கிட்டயாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கால் வெயிட்டிங் வந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேறு கால் எதை எடுக்கிட்டான்னு கேட்கலாம். இது நம்ம பண்ணுவோம். இன்னொரு விஷயம் நம்ம பண்ணோம் என்னென்னா, நம்ம ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கால் வருதுன்னா உடனே ஃபோனை எடுத்துகிட்டு அங்கமாக போயிடுறது. இதை மாதிரி அநாகரிகம் வேறு எதுவும் கிடையாது. ஃபோன் வருது அப்படின்னா இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும், எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் பேசிக்கிட்டுமா அப்படின்னு இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். அதை யாராக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், மீட்டிங் கலீக்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஜூனியராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி எவனாவது கேட்கணான்னு பாருங்கள். சாரி, எவராவது கேட்கறான்னு பாருங்கள், எவராவது கேட்கறான்னு பாருங்கள். எவனாவது கேட்காமல் எடுத்தானா அவன் நார்ன பையன் அர்த்தம், அவனுக்கு அந்த மாதிரி மேனர்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அல்லது அந்த அவேர்னஸே கிடையாது இப்படி ஒன்று இருக்குன்னு. யாருக்கூடையாவது பேசும்போது ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ஃபோனை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஃபோனை நோண்டுனான், ஃபோனை பார்க்குறான், மதிப்பில்லாத விஷயம், உங்களை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்காத விஷயம்னு அர்த்தம். இந்த விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது ஃபோன் ஓப்பன் பண்ணாதீங்க, ஓகே? அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க. பார்சல் வந்து யாருக்கு வந்திருக்கோ அவங்க ஓப்பன் பண்ணிட்டோம். மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தால், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஸ்கூல் படிக்கும்போது கூட எங்களுக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ஓப்பன் பண்ண மாட்டோம், ஒருத்தருக்கு லெட்டர் வச்சுட்டு இன்னொருத்தர் ஓப்பன் பண்ண மாட்டோம். அவ்வளோ டீசெண்டாக இருங்க, எல்லாருக்கும் ப்ரைவேசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் ஒரு நான் இதை நிறைய தடவை பேசியிருக்கேன், ஒரு சீனியர் வீடு துடைக்கிறவங்க சரி, சிஓ இருந்தாலும் சரி, சிஓக்கு என்ன மதிப்பு கொடுப்பீங்களோ அதே தான் வீடு துடைக்கணுக்கு மதிப்பு கொடுங்க. இப்போ எங்கள் ஊரில் சொல்லுவோம், அவனாம் சின்ன ஜாதி பயவில்லை, அவளாம் நீ நானும் தான் பேசணும் அப்படிமா. லூசு பயில, நீ நானும் பேசி நீ அவன் மதிப்பை குறைக்கல, உன் மதிப்பை குறைச்சிக்கிடுத அப்படின்னு. அவன் நம்மளோட கூட ஜாதிக்கு நீங்கள் நாங்கன்னு சொன்னோம், போடா லூசு பயிலும் இல்லை, இன்னும் காட்டுமராண்டி பயிலுள் மாதிரி இருக்கியா நீங்களாம் அப்படின்னு. ஸோ எவனும் பெரியவனும் கிடையாது, எவனும் சின்னவனும் கிடையாது, பெரிய ஆளுகளுக்கு மதிப்பு கொடுங்க, எல்லார்ட்டையும் பாசமாக இருங்க. சிஓவாக இருந்தாலும் அதே மாதிரி கொடுங்க, இதாக இருந்தாலும். இப்போ நேற்று முந்தினால எங்கள் வீட்டில் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு இந்த சொசைட்டி க்ளீன் பண்ணுவாங்களா, குப்பையெல்லாம் அழுவாங்களா, அவங்ககிட்ட சொன்னேன் என் வீடு தூக்கணும் துடைக்கணும் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆ பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி, நாலுலேருந்து ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தாங்க. வந்த உடனே டீ குடிப்பீங்களான்னு கேட்டேன். ம் அவன் மேலே இங்கே என்னடா இது, தெரு தூக்குறவங்கள போயிட்டு டீ குடிப்பீங்களான்னு வீட்டில் கேட்குறேன். வாங்க உட்காருங்க அப்படின்னு சோஃபாவில், இதே சோஃபாவில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டீ போட்டு காஃபி போட்டு கொடுத்தேன், பிஸ்கட் கொடுத்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு. சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் இருக்கா, அவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு. அவரும் கூப்பிட்டு அவருக்கும் டீ காஃபி கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த விளைச்சிட்டுமா அந்த விளைச்சிட்டுமா, இல்லைம்மா எவ்வளோ செய்யுமோ அவ்வளோ செய்யுங்க சொன்னாங்க. கோயிப்புள்ளா தான் நீங்கள், ஒருத்தருமே கூப்பிட மாட்டாங்க, ஒருத்தருமே டீ கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன எங்களை கூப்பிட்டு வீட்டில் டீயெல்லாம் கொடுக்குங்க அப்படின்னா. இதில் என்ன இருக்குது, நீ நம்ம ஃப்ரெண்டு, நீங்கள் என் வீட்டில் எத்தனை வேலை செய்ய போகிறீங்க, இது கூட நான் பண்ணலான்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டீ கிளாஸ்லாம் அவங்களே கழுவி கழுவி வச்சுட்டு போனாங்க. எனக்கு சிஓவும் ஒன்று தான், ரோட்டில் குப்பை தூக்கிறவங்களும் ஒன்று தான், ரெண்டு பேருமே ஒன்று தான். எப்பவும் இந்த பழக்கத்தை பழகுங்க, உங்களுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க மதிப்பு மரியாதை இருக்கும், இது எப்பவும் மறந்துடாதீங்க. அடுத்தல நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு, எங்கேயுமே யாருமே அட்வைஸ் கொடுக்காமல் அட்வைஸ்க்கு போகாதீங்க, அட்வைஸ் கேட்டால் மட்டும் அட்வைஸ் கொடுங்க. சுகம் இல்லையா, நீ இஞ்சி அரிச்சு குடி, நீ மஞ்சளில் பாலை போட்டு குடி, நீ அதில் பட்ட குடி இதில் பட்ட குடி, உடனே அட்வைஸ். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் போயிருந்தேன், ஒருத்தவங்க வந்து அட்மிட்டாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து நீ அதை செஞ்சிரு இதை செஞ்சிரு சாப்பாடு குடி வெந்நீர் குடி அதை குடின்னு அங்கேருந்து டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருந்தார். நர்ஸு கணக்குனார், நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு பிடிச்சி வெட்டி விட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, ஐசியூவில் இருக்காங்க, இவங்க வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் அட்வைஸை வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே, இங்கே வந்து டாக்டர் இருக்காரு, நர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவங்க வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்காமல் லூசுத்தன மாதிரி அரவேக்காடு மாதிரி அட்வைஸ் கொடுக்காதீங்க.
எங்கே அட்வைஸ் தேவைப்படுதோ அது மட்டும் கொடுங்க. ஓகே, உலகத்தில் ஈஸியாக கிடைக்கிறது என்னது? அட்வைஸ். ஓகே, எப்போவுமே உங்கள் பிஸ்னஸில் இருங்க. உங்கள் பிஸ்னஸை விட்டு வேறு வேறு பிஸ்னஸ் போகாதீங்க, ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எப்பவும் இது பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள், என்னால் முடிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன். யார்கிட்ட போய் ஏஜை கேட்காதீங்க, சம்பளத்தை கேட்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெசனில் இது பிடிச்சிருக்கா, என்ன புரிஞ்சுன்னு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள் யார் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, எது எது உங்களுக்கு தெரியாது இனி பண்ண போகிறீங்க, இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடைசியில் ஷேர் பண்ண வேறு சொல்லியிருக்கேன் அந்த மெசேஜில், ஏதாவது அரை வைக்கட்டும் தான் இருக்குது.